Hello friends, vanakkam. Now Doctor Vimal Kirti, Money Market Millionaire YouTube channel paakara ella viewers kum enudaiya nandri. Inniki market update video la March maadam 11th theedi vellikadama varthakam pandradhukku enna news thevapadudhu nu solli indha video la paakalam. March maadam 10th theedi vyazhakilame market update paakalam. Market thodarndu 3வது நாளா positive sentiment la mudinjirukku. Indha Russia Ukraine idaiyaana war vandu almost oru mudivaiyira tharunathila irukkaradhalayum அது இல்லாம இன்னைக்கு பார்லிமென்ட்ரி அதாவது நிறைய ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல வந்து ஆளும் கட்சியான பிஜேபி வந்து வெற்றி பெற்றதாலயும் மார்க்கெட்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் கிரியேட் ஆனது அது இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்தவரைக்கும் சென்செக்ஸ் ஒரு 817 புள்ளிகளும் நிஃப்டி 249 புள்ளிகளும் அதிகரிச்சு மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இன்னைக்கு ஆயில் பிரைஸ் எல்லாம் தி ரீசன்ட் ஹைல இருந்து கொஞ்சம் கம்மியானதால ONGC and GAIL எல்லாம் ஒரு சைடுவேஸ்ல வர்த்தகம் ஆனது கடைசி ஹவர்ல மெட்டல் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு rally commodity prices எல்லாம் global level அதிகரிச்சது nifty metal index 2% அதிகரிச்சது Reliance இன்னைக்கு positive sentiment மிகப்பெரிய ஒரு bullish candle இன்னைக்கு nifty 34 புள்ளிகள் Reliance ஆல மட்டுமே அதிகரிச்சது Hindustan Unilever, Grasim, Tata Steel, SBI, JSW Steel, Tata Consumer எல்லாம் நல்ல ஒரு positive sentimentல வர்த்தகமானவை Coal India, Tech Mahindra, Doctor Reddy's Lab, ONGC மற்றும் TCS எல்லாம் ஒரு correction. CoForge இன்னைக்கு top mid cap loser அதற்கு காரணம் 10% equity shares இன்னைக்கு block dealல கை மாறினது குஜராத் கேஸ் கெயில் ஆயில் இந்தியன் ஹோட்டல் BEL இதெல்லாம் mid cap துறையில நெகட்டிவ்ல வர்த்தகமான பங்குகள் Astral அதானி என்டர்பிரைஸ் இந்தியா மார்ட் இண்டிகோ சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் டாப் கெய்னர் மிட் இண்டெக்ஸ்ல வர்த்தகமானவை மார்க்கெட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 3 ஸ்டாக் பாசிட்டிவ் 1 ஸ்டாக் நெகட்டிவ் அப்படிங்கிற சென்டிமெண்ட்ல மார்க்கெட் முடிவடைஞ்சது டெய்லி சார்ட்ட பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த 3 நாட்கள்ல பாருங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்ப் ரெக்கவரி எந்த அளவுக்கு மார்க்கெட் வேகமா ஃபால் ஆகுதோ வார் ஓரளவு முடிவடைற நேரம் வந்தால் வேகமா பவுன்ஸ் பேக் இருக்கும் பட் இருந்தாலும் குளோபல் லெவல்ல இன்னும் நிறைய பிரச்சனை இந்த வாரால வந்து எதிர்பார்க்கப்படுது இன்ஃப்ளேஷன் ரேட் ஆயில் பிரைसेस அப்புறம் கமோடிட்டி பிரைसेस இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு பானிக்க கிரியேட் பண்றதால ஒரு நாள் பெரிய அளவு प्रॉफिट வந்தாலும் இங்க பாருங்க இன்னைக்கே ஒரு செல்லிங்கும் நடந்துருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருக்குது நல்லது இப்போதைக்கு மார்க்கெட் எந்த இடத்துல கரெக்ஷன் ஆயிருக்குன்னு பாருங்க இந்த 200 டே மூவிங் ஆவரேஜ் மற்றும் 20 டே மூவிங் ஆவரேஜ் இன்னைக்கு ஒரு கேண்டில் மட்டும் டெஸ்ட் பண்ணிருக்கு பட் அத பிரேக் அவுட் பண்ணி மேலே போக முடியல ஃபெயிலியூர் ஆகி கீழ வந்திருக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் நிஃப்டி 10th தேதி புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் ஓபன் ஆகும் பொழுது 16757 அதுதான் இன்னைக்கு அதிகபட்ச மதிப்பு லோ 16448 க்ளோஸ் ஆகும் பொழுது 16566ன்ற லெவல்ல நம்ம க்ளோஸ் ஆயிருக்கும் சார்ட்ல போயிட்டு பார்ப்போம் இப்போ நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்ல 5 மினிட்ஸ் சார்ட் இது இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓபன் ஆகும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அப் பேட்டர்ன் ஒரு 300 புள்ளிகள் பாசிட்டிவ்ல ஓபன் ஆனது ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டமை நம்ம டிரா பண்ணோம்னா இன்னைக்கு எந்த ட்ரேடுமே இன் பிட்வீன்ல இல்லை ஆனால் மதியத்திற்கு மேல நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலினுடைய லோ பாயிண்ட ஒரு கேண்டில் பிரேக் அவுட் பண்ணது ஷார்ட் அடிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்சூனிட்டியா அது அமைந்தது மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஆப்பர்சூனிட்டி பட் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 573ல இருந்து 16449 கிட்டத்தட்ட 100 புள்ளிகளுக்கு மேலேயே ஒரு ப்ராஃபிட் கிடைத்தது இன்னைக்கு நிஃப்டியில ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேட் அப்படினே சொல்லலாம் மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் இவ்வளவு பெரிய கேப் அப் ஆகுமா வரக்கூடிய நாட்களுக்கு அப்படிங்கறதை குளோபல் மார்க்கெட்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் ஒரு வியூவர் வந்து இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி கேட்டிருந்தாரு எந்த பெரிய ட்ரைனிங் கிளாஸ் போனாலும் இருக்குறதுலயே ஒரு என்ன சொல்றது எல்லா நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் அதுல அதிக சக்சஸ் ஆகுற ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ தினசரி வீடியோல இத நான் பகிர்ந்துட்டு இருக்கேன் First candle gap up ஆச்சுனா அதனுடைய high and low support and resistance வச்சுக்குங்க in case gap up gap down ஆகாம previous day closing பக்கத்திலே ஓபன் ஆச்சுனா அந்த previous day ஓட high and low support and resistance வச்சு வர்த்தகம் பண்ணுங்க இந்த ரெண்டு பேட்டர்னே உங்களுக்கு 20 நாட்கள்ல 10 நாளைக்கு மேல உங்களுக்கு ட்ரேடிங் opportunity கொடுக்கும் அந்த 10 நாள் இருக்க ட்ரேட்ல நம்ம 7 நாள் சக்சஸ் பண்ணாவே நம்ம ஒரு successful trader அவ்வளவுதான் இதே தவிர வேற strategy தேவை கிடையாது indicator price action trading நம்ம நம்பணும் அப்படினா கண்டிப்பா நமக்கு ஒரு positivity கிடைக்கும் nifty bankum இதேதான் அதற்கு முன்னாடி daily chartல நம்ம levels என்னன்னு சொல்லி பார்த்தறலாம் டெய்லி சார்ட்ட பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு முக்கியமான லெவல் இன்னைக்கு இந்த மூவிங் ஆவரேजेस கட் பண்ணி இருக்கறதால இன்னைக்கு கேண்டிலினுடைய டாப் பாயிண்ட் 16755 வந்து ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் இன்னைக்கு கேண்டில் 16460 அப்படிங்கறதை மெயின்टेन பண்ணிக்கலாம் Nifty Bank chart pattern பார்த்தாலும் இன்னைக்கு ஒரு gap up patternல Nifty Bank open ஆனது first candle இனுடைய top and bottom எடுத்துக்கிட்டோம் அப்படினா Bank Niftyல காலையில கொஞ்சம் பாத்தீங்க அப்படினா ஒரு failure trade இருக்கிற மாதிரி அமைந்தது இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராட்டஜில first candle இனுடைய top யும் bottom யும் நீங்க மார்க் பண்ணீங்க அப்படினா இந்த இடத்துல ஒரு buying opportunity கிடைத்தது but short range இதில கூட எவ்வளவு புள்ளிகள் கிடைச்சதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அந்த புள்ளியில என்டர் ஆனவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவிட்டி கிடைத்திருக்கும் இப்போ இந்த கேண்டில் ஒரு 35170ல என்டர் ஆயிருந்தா கூட 35360 150 புள்ளிகள் bank niftyல கிடைக்கிறது பெரிய விஷயம் இவ்வளவு பெரிய gap upல இதுவும் ஒரு successive trade but இந்த இடத்துல profit book பண்ணாம விட்டவங்களுக்கு stop loss இந்த இடத்துல வந்து கண்டிப்பா trigger ஆயிருக்கும் மதியத்திற்கு மேல ஆனா இந்த reversal pattern இந்த இடத்துல market negative ஆனது இதல ஷார்ட் அடித்தவர்களுக்கும் கண்டிப்பா ஒரு profit viewers gap up gap down ஆனது அப்படினா உங்களுடைய trading range வந்து கம்மி பண்ணிக்கணும் அதாவது 20 புள்ளிகள் எப்பயுமே நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க அப்படினா அத 10 புள்ளிகளா குறச்சிக்கிட்டு number of lots வந்து அதிகப்படுத்துனீங்கனா கண்டிப்பா profit கிடைக்கும் வரக்கூடிய நாட்களுக்கு என்ன levels னு சொல்லி daily chartல bank nifty இத பாத்தறலாம் Bank nifty பொறுத்த வரைக்கும் இதுவும் இந்த nifty மாதிரியே ஒரு bullish patternல இருந்தாலும் Moving averages இன்னும் touch பண்ண கூட இல்லை அதனால bank nifty 35700 அப்படிங்கறத வந்து ஒரு resistance level-ஆ வச்சுக்கலாம் support previous day ஓட high 33990 அப்படிங்கறத 34000 அப்படினே நம்ம மெயின்टेन பண்ணிக்கலாம் வரக்கூடிய நாட்களுக்கு Global markets பொறுத்த வரைக்கும் இதுல பாருங்க totally opposite reaction காலையில நம்ம மார்க்கெட் பிரமாதமா perform பண்ணதுக்கு காரணம் ஏசியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஒரு பிரமாதமான ஒரு up trend மதியத்திற்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 5 minutes chartல காட்றேன் நிஃப்டியோட chartல 5 minutes chart எடுத்துக்கலாம் Intraday வர்த்தகம் பண்றவங்க கண்டிப்பா global markets ரொம்ப கவனிக்கணும் கரெக்ட்டா இந்த இடத்துல பாருங்க இது வந்து இந்த யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓபன் ஆகற டைம் அந்த இடத்துல பாருங்க ஒரு நெகட்டிவ் சென்டிமென்ட் வரிசையா இப்படி விழுந்ததற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து நெகட்டிவ்ல ஓபன் ஆயிட்டு வர்த்தகமானது காலையில எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்த மார்க்கெட் கரெக்ட்டா மதியம் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஓபன் ஆகும் பொழுது நெகட்டிவ் சென்டிமென்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு டக் ஆஃப் வார் மாதிரி இருக்கு அதனால வரக்கூடிய நாட்களுக்கு காலையில மார்க்கெட்ல என்டர் ஆனவர்கள் யூரோப்பியன் மார்க்கெட் மதியத்திற்கு மேல என்டர் ஆகும் பொழுது ஒரு profit புக் பண்றதோ இல்ல இமிடியேட்டா ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கிறதோ மெயின்டெய்ன் பண்றது நல்லது SGX Nifty இப்போ -132 புள்ளிகள்ல வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு நெகட்டிவ் சென்டிமென்ட்ல US மார்க்கெட் நைட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் நாளைக்கு காலையில Telegram சேனல்ல மார்க்கெட் ஓபனிங் எப்படி இருக்குன்றத தெரியப்படுத்துறேன் Indices எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ்ங்கறதால FMCG செக்டர்ல ஒரு 3% பாசிட்டிவ் சென்டிமென்ட் bank and finance செக்டர் இன்னைக்கு நல்லா perform பண்ணது ரியாலிட்டி துறையிலயும் ஒரு பாசிட்டிவிட்டி முக்கியமான நிகழ்வுகள் லார்சன் அண்ட் டர்போ இன்னைக்கு 2% விலை அதிகரிச்சு வர்த்தகமானது இவர்கள் ஒரு 1000 கோடி ரூபாய் மற்றும் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு புதிய ஆர்டர் ரயில்வே SBU கார்ப்பரேஷன் கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஓவர்ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன் லைன் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆர்டர் கல்பாட்ரு பவர் 2% விலை அதிகரிச்சு வர்த்தகமானது அதற்கு முக்கியமான காரணம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் கிட்ட இருந்து இவங்களுக்கு 3276 கோடி ரூபாய் அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அதற்கு பாத்தீங்கன்னா HVDC டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரு 700 km அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு ஆர்டர் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் 2% விலை அதிகரிச்சு வர்த்தகமானது இவர்கள் ஒரு அக்ரிமென்ட் சைன் பண்ணிருக்காங்க ஸ்வால்ட் எனர்ஜி டெக்னாலஜி கம்பெனியோட இதன் மூலமா இவர்கள் இந்த லித்தியம் அயன் செல் manufacture பண்றதுல புதிய டெக்னாலஜி இந்த கம்பெனி கிட்ட இருந்து பெறக்கூடியதற்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பாரதி ஏர்டெல் கிரீன்ல வர்த்தகமானது அதற்கு காரணம் இவர்கள் அவார்டா க்ளீன் டிஎன் ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் இனுடைய பங்குகள் 9% ஈக்விட்டி ஷேர்ஸை அக்வயர் பண்றதா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க PNB Housing Finance 2-3 நாட்களா பாசிட்டிவ்ல இருந்தது இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமென்ட்ல வர்த்தகமானது இவர்கள் ஃபண்ட் ரைசிங் ஒரு 2500 கோடி ரூபாய் கிட்ட நிதி திரட்டறதா சொல்லிருக்காங்க ரைட் இஷ்யூ கொடுக்கறதன் மூலமா FII data இன்னைக்கு ஒரு முக்கியமான கவனத்தில் எடுத்துக்க கூடியது இவ்வளவு நாட்களா ஒரு 6000 7000 8000 4000 கோடிக்கு செல் பண்ணவங்க இன்னைக்கு செல்லிங்கினுடைய அளவை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் குறைச்சிருக்காங்க தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பை பண்ணிட்டு இருக்கு பட் இருந்தாலும் மார்ச் மாதத்தினுடைய டேட்டால 41000 கோடி இந்த 10 நாட்களிலே பணம் வெளியில போயிடுச்சு 28000 கோடி அளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் பை பண்ணிருக்காங்க கமோடிட்டி சந்தையில மறுபடி எல்லா கமோடிட்டிஸும் விலை அதிகரிச்சு வர்த்தகமாயிருக்கு கோல்ட் அண்ட் சில்வர் விலை ஏற்றம் US டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயும் பாத்தீங்கன்னா 77 ரூபாய் 19 பைசா அளவுக்கு மே ஃபியூச்சர் சந்தையில வர்த்தகமாயிட்டு இருக்கு Most active எல்லாம் positive stock metal stocksல ஒரு rally வந்ததால Tata Steel பாருங்க 53 ரூபாய் அதிகம் Reliance இன்னைக்கு one-handed turning point அப்படினே சொல்லலாம் Reliance in chart in Paklan daily chart. Reliance is positive uptrend poitu or pin bar dear viewers, long term Reliance buy pannanum nenikravanga tayaraikenga 2415 abingra level la taandanadhu appadina idu or triangular pattern break out pandradhukku undana vaipu irukra maadhiri theriyudhu. Reliance kaga wait pannittirukkravargalukku kandipa andha level la pathina andha triangle vandu break out pannum 2415 taandum bodhu dhaaralama Reliance nama vaanga try pannalam. State Bank of India iniki 17 ரூபாய் விலை அதிகரிப்பு, ICICI Bank Tata Motors இன்னைக்கு reversal patternல positive. Top gainers இன்னைக்கு Hindustan Unilever, Tata Steel, Grasim, SBI, JSW Steel. Tata Steel எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கால் கொடுத்திருந்தோம். Tata Steel வேகமா ஏறிட்டு இருந்தப்ப பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல தான் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. 1310 அப்படிங்கற லெவல் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கு. இந்த ஸ்டாக்ல புதுசா என்டர் ஆகறவங்க ஒரு 10 ரூபாய் மேலே வைங்க. 1320 தாண்டும் பொழுது நம்ம இதுல என்டர் ஆகிட்டோம்னா அடுத்த டார்கெட் 1420 அப்படிங்கறதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். Top losers Coal India, Tech Mahindra, ONGC, TCS மற்றும் Doctor Reddy's Lab. Upper circuit பக்கத்துல முக்கியமான companies எதுவும் இல்லை. Lower circuitல CoForge இன்னைக்கு negative news நம்ம பார்த்தோம். 52-week high, BSE, Swan Energy, GNFC, பல்ராம்பூர் சீனி ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் டு வாட்ச்ல நம்ம சொல்லியிருந்தோம். GNFC நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து நிறைய 52-week high-ஐ பிரேக் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. Market positive இருக்கிறதால low எதுவும் இன்னைக்கு டச் பண்ணல. Price momentum BSE limited ரெண்டு இடத்துல வந்திருக்கு. நமக்கு இதில் buying opportunity இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பிரமாதமான ஒரு கேண்டில் அப் சைடில் போட்டிருக்கு. BSE limited கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் பையர்ஸ் ஷார்ப்பாக வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் லெவல் நல்லாவே தெரியுது. 2380 ஸ்டாப் லாஸ். நாளைக்கு வர்த்தகத்தில் இது ஓப்பன் ஆகும் பொழுது 2660 தாண்டுனீங்கன்னா என்டர் ஆகுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் ICICI Prudential, Sri Cement பெரிய ஷேர். Astral ICICI Prudentialல ஏதாவது opportunity கிடைக்குதான்னு பார்க்கலாம். ICICI Prudential Life Insurance Company vertical fall totally avoid. Bonus stocks 10ஆம் தேதி இன்னைக்கு முடிவடைந்தது. எக்ஸ் போனஸ் டேட் 14ஆம் தேதிக்கு இன்ஃபிபீம் அவென்யூ. ஸ்டாக் ஸ்பிளிட் 10ஆம் தேதியெல்லாம் முடிந்தது. டிவிடெண்ட் 11ஆம் தேதிக்கு ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. எக்ஸ் டிவிடெண்ட் டேட். Breakout stocks இன்னைக்கு Kaithan Chemicals இதுவும் ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு குட்டி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் பண்ணுது. கண்டிப்பாக Kaithan Chemicals 115 ரூபாயை கிராஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்ம இதை ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக எடுக்கலாம். டார்கெட் 130, ஸ்டாப் லாஸ் 108ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். வேறு கோல்டி பாட்டில் மிகப்பெரிய green candle அவாய்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 200-day மூவிங் ஆவரேஜில் APL Apollo இருக்கு. இதில் ஏதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். APL Apollo இதுவும் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் பாருங்க. நிறைய ஸ்டாக் நமக்கு இப்போ பையிங் ஒரு மார்க்கெட் வெர்டிகலா ஃபால் ஆயிட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் நம்ம பையிங் ரேஞ்சில் இருக்கும். APL Apollo ஒரு கிளியர் பிரேக் அவுட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ட்ரையாங்குலர் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்ன் இந்த இடத்துல தெரியுது. கண்டிப்பாக இதை ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஷார்ட் டேர்மில் ஸ்டாக்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு கிளியர் பிரேக் அவுட். 900 ரூபாயை நாளைக்கு வர்த்தகத்தில் தாண்டினதுன்னா தாராளமாக ஒரு ட்ரையல் ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்கள். 850ங்கிறது ஸ்டாப் லாஸ். ஸ்டாக்கும் நல்லா இருக்கு. ஸ்டாக்ஸ் டு வாட்சில் 2 ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஒன்று DLF ரியல் எஸ்டேட் ஸ்டாக் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதால் இங்கே மூவ்மெண்ட் பாருங்கள். இந்த 4 நாட்களாக பிரமாதமான ஒரு வெர்டிக்கல் அப்சைட் மூவ்மெண்ட்டு. 20-day மூவிங் ஆவரேஜ் 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. நாளைக்கு வர்த்தகத்தில் 355 அப்படிங்கிற லெவலை தாண்டிச்சுன்னா அடுத்த டார்கெட் 370-380 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் லெவல் இன்றைக்கி லோ பாயிண்ட் 345ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கலாம். BCL இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் தெரியுது. மூவிங் ஆவரேஜஸ்க்கு மேலே கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. 435க்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆச்சுன்னா இதுலேயும் ஒரு ஷார்ட் டேர்ம் வர்த்தகம் பண்ணலாம். 420 ஸ்டாப் லாஸ். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கெல்லாம் போயிடலாம். மதன்ராஜ் சார், மைன்ட்ரி ஆல்ரெடி வச்சுருக்கேன், பை குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க. மைன்ட்ரி ஸ்டாக்ஸ் ஆவரேஜ் பண்ணுன்றவங்க ரெடி ஆகிக்கிங்க பணத்தை வச்சுக்கிட்டு. இங்கே பாருங்கள், மைன்ட்ரி மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போயிட்டுருக்கு. நாளைக்கு க்ரீன் கேண்டில் விழும்பொழுது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். Tenkare Lakshmi ma'am Ketrikal Lakshmanan Abdindra or Ketrikar, oil and ONGC, one stock solran, oil India stock paranga, ipo or mild negative sentiment la irukku, nalaki 230 abdingra level ki keela trade aachina stop loss vechittu velila vandrunga. Shankar Ketrikar, Repco Home Finance. Repco Home Finance negative sentiment, yerkanave vechirundinga hold pannunga, pudusa enter aaga vendam. Chhatrapaji sir, L&T buy pannalaman Ketrikar. L&T Larsen. L&T 200 moving average இப்பதான் break out பண்ணி அதே இடத்துல close ஆயிருக்கு ஒரு 1750 cross பண்ணட்டும் தாராளமா நீங்க enter ஆகலாம் 200 moving average break out பண்ணுது Shantidas ma'am VBL shares feedback VBL இந்த ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் மூவிங் ஆவரேजेस பக்கத்துல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஏற்கனவே வெச்சிருந்தா ஹோல்ட் பண்ணுங்க ஸ்டாக் சைடுவேஸ்ல கொஞ்ச நாளைக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு L&T Finance மணி சார் கேட்டிருக்காரு L&T Finance and Holdings ஸ்டாக் இப்பதான் ரைஸ் ஆக ஆரம்பிக்குது ஏற்கனவே வெச்சிருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க பட் மார்க்கெட் நெகட்டிவ் ஆகும் பொழுது 58 ரூபாய்க்கு கீழ போச்சுனா ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு வெளியில வரலாம் பட் புதுசா என்டர் ஆகறதுக்கு வேண்டாம் வாசுதேவன் சார் விஷால் ஃபேப்ரிக்ஸ் Vishal Fabrics, இதுவும் பார்த்தீங்கன்னா chart pattern. Vishal Fabrics ஒரு positive sentimentல தான் இருக்கு. Moving averagesக்கு மேல ட்ரேட் ஆகற வரைக்கும் பயப்பட வேண்டாம். ஹோல்ட் பண்ணுங்க. கண்ணன் சார் GSFC long term. GSFC தாராளமா ஹோல்ட் பண்ணுங்க. Chart pattern நல்ல promising-ஆ இருக்கு. Immediate target 140 ரூபாய், long term target 150 ரூபாயை தாண்டும். ராஜ்குமார் சார் கீவால் கிரண் clothing. All Kiran Clothing hold பண்ணுங்க இன்னைக்கு மூவிங் ஆவரேजेस எல்லாம் பிரேக் அவுட் பண்ற மாதிரி தெரியுது 215 ரூபாய் இது தாண்டனதுனா அடுத்த டார்கெட் 245 சுலபமா கிடைக்கும் சூர்யா சார் பெட்ரோனெட் LNG 212 ல வாங்கி இருக்காரு பெட்ரோனெட் LNG bought at 212 ஸ்டாக் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு தயவு செய்து வெளியில வாங்க 3 மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணாம கீழ் பக்கம் கேண்டில் தனியா விழுந்திருக்கு ஸ்டாண்ட் அலோனா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் வெச்சு வெளியில வந்தறலாம் சிவராஜன் சார் KPIT டெக்னாலஜி KPIT Technology ஒரு breakout தெரியுது 3 நாளா ஒரு rising pattern இன்னைக்கு ஒரு gap up patternல வர்த்தகமாகுது நாளைக்கு ஒரு 605 ரூபாயை தாண்டனதுனா தாராளமா என்டர் ஆகலாம் அஜித் சார் GAIL ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு gas stocks கொஞ்சம் கரெக்ஷன்ல இருக்கு இது ஒரு stop loss ஒரு 143 ரூபாய் வைங்க இப்போ என்டர் பண்ண வேண்டாம் in case 143 stop loss ஹிட் பண்ணதுனா கண்டிப்பா ட்ரிகர் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க Saravanan sir kindly share intraday strategy. Sir, solliiten Nifty Bank Nifty chart enter pannum bolude neenga ketta kelvikku anga answer solliruken neenga adha follow panikkeenga. Raj Prabhu sir bib call review please. Bib call negative sentiment totally avoid chart portha varaikum sell appdin kaatudhu. Arun sir Pennar Industry. Pennar Industry rising pattern la irukku kandipa hold pannunga 20 day moving average break pannala inda stock portha varaikum oru 35 rupaye stop loss vechikinga kandipa stock mele varradhukku vaaipu irukku Karthiban Britannia long term ku buy pannalamaanu kekkararu Britannia chart pattern romba negative ah irukku totally avoid Thirunavukarsu sir TCS shares buyback பற்றி சொல்லவும் நான் வாங்கி வைத்திருக்கும் shares நிலைமை என்ன பைபேக் பண்ணா நல்ல பிரைஸ் தான் கொடுப்பாங்க நல்ல கம்பெனிஸ் தான் பைபேக் நியூஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க TCS பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு प्रॉफिटல இருக்க கூடிய ஒரு கம்பெனி பைபேக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஹை பிரைஸ் கிடைக்கும் பொழுது ஒரு சில ஷேர்ஸ் வந்து நீங்க கொடுக்கிறதுனா கொடுக்கலாம் ஜெய் ஹாய் பிரதர் ஹிண்ட் பெட்ரோ Hindustan Petro stock sidewaysல போயிட்டு இருக்கு ஹோல்ட் பண்ணுங்க இன்னைக்கு மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ண டெஸ்ட் பண்ணிருக்கு இந்த ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் 263ன்றதை மெயின்टेन பண்ணுங்க We are the star how to deal with dividend paying stocks to get dividend. நிறைய பேர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே சில ஸ்டாக்ஸை கண்ணை மூடிட்டு வாங்குவாங்க பட் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 15 ரூபாய் டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த 15 ரூபாய் விலை குறைந்து வர்த்தகமாகும் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதற்கப்புறம் சில டைம் அந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறாமே போயிடும் கோல் இந்தியா இன்னும் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா Astral இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் டிவிடெண்ட் எக்கச்சக்கமாக கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ். ஆனால் டிவிடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறி பழைய ரேட் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். ஆனால் வேதாந்தா 80 ரூபாயில் இருந்தது, ஒரு தடவையும் டிவிடெண்ட் 15 ரூபாய் 17 ரூபான்னு கொடுப்பாங்க. ஸ்டாக் இப்போ 300 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நல்ல பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் டிவிடெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது நீங்கள் ஸ்டாக் வச்சு தான் நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். சதீஷ் ராம்போ சார், ஜொமேட்டோ ஸ்டாக்ஸ் ஃபார் லாங் டேர்ம். ஜொமேட்டோ இப்போ ரொம்ப கீழே இருக்கிறத நம்ம பார்த்தோம். இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டில் வந்து டெக்னிக்கலி வீக்காக இருக்குது. கொஞ்சம் பை மோடுக்கு வரணுன்னா ஒரு 99 100 ரூபாயை தாண்டணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். கோகுல் சார், கோட்டக் பேங்க் என்ட்ரி பாயிண்ட். கோட்டக் பேங்க் பேங்க் நிஃப்டி புல்லிஷ் சென்டிமெண்ட்டுக்கு மாறி இருக்குது. கோட்டக் பேங்கினுடைய என்ட்ரி பாயிண்ட் 1850 கிராஸ் பண்ணட்டும். வெயிட் பண்ணுங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு. எல்லா கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியாச்சு. டியர் வியூவர்ஸ், நம்மளுடைய சேனல் ப்ரீமியம் மெம்பராக மாறணும்னா ஜாயின் பட்டன் எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது. அதை கிளிக் பண்ணுறதன் மூலிமா நீங்கள் மாதம் 59 ரூபாய் பே பண்ணி நம்மளுடைய சேனல் ப்ரீமியம் மெம்பராக மாறலாம். பேமெண்ட் பண்ணுறவர்கள் பெனிஃபிட்காக மெம்பர்ஸ் ஒன்லி டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம். அதன் மூலிமா மார்க்கெட்டினுடைய லேட்டஸ்ட் தகவல்கள், ஸ்டாக் அனலைசிஸ் வித் சார்ட், என்ட்ரி எக்ஸிட், ஸ்டாப் லாஸ் லெவல், 2 அல்லது 3 ஸ்டாக்ஸ் வந்து தினந்தோறும் உங்களுக்கு ஸ்டடி பர்பஸ்க்காக வழங்கப்படும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரிஸ்க் இல்லாமல் ஏதாவது ஒரு ட்ரேடிங் பேட்டர்ன் விழுந்ததுன்னா அதுவும் தெரியப்படுத்தப்படும். டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணுறவங்க இங்கே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் கன்ஃபர்மேஷனை அனுப்புங்க. ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்கள் ரெனியூ பண்ணாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா தான் உங்களை இங்கே டெலிகிராம் குரூப்பில் வைத்திருப்போம். இல்லைன்னா அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆட் அண்ட் டெலீஷன் பேரை வச்சு ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net அப்படிங்கிற இணையதளத்தில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.